வணக்கம் ரயில்வே தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் கணக்கு பார்க்க போறோம். அதாவது வயதுகளை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க ரயில்வேல. இது எப்படி மினிமம் ஒன்று ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா வரும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பேசிக்கா எப்படி செய்ய, அதாவது ஒரு ஸ்டார்டிங்கா இப்போ வயது கணக்கு கேட்டிருக்காங்க நான் அப்பதான் பழகுறேன் அப்படின்னா அதை எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி இல்ல நான் எனக்கு தெரியும் இதுலயே எனக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுங்க அப்படின்றத நான் அதையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இன்னைக்கு வாங்க சமூக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, இரண்டு நபர்கள் ஏபி அவர்களோட வயதுகளின் விகிதம் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா 3:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வருடத்திற்கு 3 அவர்களின் வயதுகளின் விகிதம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4:1. அதாவது தற்போதைய வயதுகளின் விகிதம் வந்து 3:1. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்களோட வயதுகளின் விகிதம் வந்து 4:1 சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஜின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப அதோட கரண்ட் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக் மெத்தட்ல பாத்துருவோம். இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக இருந்தது. வாங்க சார் உங்களை போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ரேஷியோ விகிதம் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து முழு மதிப்பு தெரியாது. அதனால நம்ம வந்து 3x அப்படின்னு சொல்லிக்கிறோம். 3x 3x தான் இது தற்போது. இதுல இருந்து என்ன சொல்லிடுறாங்க, 4 வருடத்திற்கு 3 சொல்லிடுறாங்க. அப்ப முன்னாடி போனோம்னா கழிக்கணும். இது 4 வருடத்துக்கு அப்படின்னு போதுன்னா அது வந்து பிளஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க, அதனால மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்க 4x - 4 இந்த விகிதம் வந்து எதுக்கு ஈக்குவலானதுன்னு பாத்தீங்கன்னா 4:1 ஈக்குவலானது. இது விகிதம்னாலே உங்களுக்கு வந்து எழுத்தல் தானே, அப்போ கீழே 1. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன்றவங்களுக்காக இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணீங்கன்னா இது பெருக்கணும்னா 3x - 4 அப்படியே இருக்கும். இதை இது கிராஸ் பண்றப்ப 4x - 16 ரைட். இப்போ இப்படி வந்து முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இப்போ எக்ஸ்எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமும். ஸோ இப்போ இது வந்து எக்ஸ்எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த +3 வந்து அங்கே போகிறப்ப -3 ஆகும். அப்போ 4x - 3 ஆகும், 3x இருக்கும். இங்கே வந்து இந்த -16 இங்கிட்ட போகிறப்ப +16 இருக்கும். +16 இங்கே -4. ஸோ 4x வந்து 3x போச்சுன்னா எவ்வளோ வரும், 4x இது 14 போச்சுன்னா 12. ஸோ அப்போ 1x வேல்யூ வந்து 12 நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன கேட்டதுன்னா, தற்போதைய வயது என்ன, தற்போதைய விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க 3:1 கொடுத்துருக்காங்க. தற்போதைய வயதுகளின் விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா யாரு இந்த 3x, இந்த 3x தான் எக்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கோம், 12 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஏன் தற்போதைய வயது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப என்ன பண்ணணும், அப்ப ஏன்றது யாரு இந்த 3x. அப்ப 3x தான் ஏ. நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1x வேல்யூ வந்து 12 கொடுத்துருக்காங்க. அப்ப 3 தான் அதோட விகிதம், எக்ஸோட வே வந்து 12, இதுதான் ஏவோட வயசு. அப்போ 3 × 12 எவ்வளோ, 36. அப்போ ஏவோட தற்போதைய வயது எவ்வளோ, 36. இதுதான் ஏவோட தற்போதைய வயது. சரி, இது வந்து ஒரு பேசிக் மெத்தட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இல்லை நான் எனக்கு இது தெரியும், எனக்கு வயது கணக்கு தெரியும், ஆனால் எனக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டீங்க. அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுல நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஷார்ட்கட் சொல்ல போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளோ, 3:1 ரைட். அடுத்து ஆஃப்டர் 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்ன, 4:1 பார்த்துக்கணுமா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இதுதான் கொடுத்துருக்கப்ப எழுதி தரணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த சைடுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ, 1 ரைட். இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வித்தியாசம்லாம் பார்க்கணும். வித்தியாசம் எவ்வளோ, இதுக்கு வித்தியாசம் ஒன்றுமே இல்லை, அப்போ 0. ஸோ இந்த மாதிரி வர்றப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்க்கணும். இதுக்கு ரெண்டு வித்தியாசம் எவ்வளோ, 2. இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளோ, 3. இப்போ என்ன பண்ணணும், இதை நமக்கு வந்து இந்த சைடு இந்த வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டும் ஒன்றா வரணும். ஒன்றா வரலை, அப்போ என்ன பண்ணணும், இதுக்கான வித்தியாசத்தையும் இதுக்கான வித்தியாசத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், நல்லா கேட்கல பார்த்துக்கோங்க. இங்க மேல இருக்கு பார்த்தீங்களா வேல்யூ, இதை வந்து இதால இதை பெருக்கி போடணும். இந்த வேல்யூ வந்து இதுல பெருக்கி போடணும். பார்த்துக்கோங்க, இப்போ இங்க வந்து இந்த வேல்யூ எவ்வளோ, 3 இருக்கு. இப்போ 3 இதில் பெருக்கணும்னா எவ்வளோ வரும், 3 8 1 3
அதே மாதிரி இங்க வித்தியாசம் ரெண்டு இருக்கு. இதை வந்து இங்கே பொருத்தணும், கீழே பொருத்தணும். இங்க நல்ல ரெண்டா எட்டு, இங்க ஓரண்டா ரெண்டு. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வித்தியாசத்தை பார்க்கணும். இப்போ இதுக்கான வித்தியாசம் எவ்வளோ? ஒன்று. இதுக்கான வித்தியாசம் எவ்வளோ? ஒன்று. வந்துருச்சா? இப்போ இந்த ஒன்று தான் இந்த ஒரு எக்ஸ்லாம் எவ்வளோ? நாலு. இந்த எக்ஸோட வேலை தான் நாலு. இந்த நாலுன்ற என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு வருடத்திற்கு மீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நாலு தான், நல்லா பார்த்துக்கோங்க, இந்த நாலு தான் அந்த எக்ஸ். அது அது வந்து இங்கே உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸ் வருதோ அதை வந்து இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து ரெண்டு கிடைக்குது அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அப்போ டூ எக்ஸ். டூ எக்ஸ் போட்டு அடிச்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸோட வேலை கிடைக்கும். இங்கே நமக்கு வந்து ஒன்று தான் டிஃபரன்ஸ் கிடைக்குது, அதனால ஒரு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நாலு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க? ஏயில் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து தற்போதைய வயதுனா நம்ம இந்த இதுக்கு போகக்கூடாது, இதுக்கு இதில் போகவே கூடாது. நம்ம வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இந்த இதில் தான் போகணும். இப்போ இது இதுதான் உங்களுக்கு ப்ரெசன்டேஜ், இதுதான் அந்த ஃபோர் இயர்ஸ் பிஃபோரில் இருந்தது. இப்போ இதுதான் உங்களுக்கு ஏஜியா தற்போதைய வயதுகளின் வீதம். இதுதான் நம்ம புதுசாக கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ். எக்ஸ் வந்து நாலு கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இதில் தான் நம்ம போகணும். அப்போ நைன் எக்ஸ் தான் ஏயில் தற்போதைய வயது, ரைட்டா? இப்போ எக்ஸோட இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். தற்போது என்னன்னு பார்த்தா ஏக்கு வந்து நாலு கண்டுபிடிச்சோம். எக்ஸோட வேலை என்னது? நாலு. இதுதான் வந்து ஏயின் தற்போது வயது. இப்போ பார்த்தீங்கன்னா நாலுன்றா 36. அப்போ ஏவோட தற்போது வயது 36. இதெல்லாம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால உங்களுக்கு லேட்டாக தெரிஞ்சிருக்கணும். பட் நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு 20 செகண்டுக்காகவும் 20 செகண்டுக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். இதுலேயும் உங்களுக்கு டவுட் வரலாம், சரி இது வந்து 4 வருடத்திற்கு முன்னு கொடுத்துருக்காங்க, திரும்பியும் சேர்த்துக்கு சில சமயம் பார்த்தீங்கன்னா 4 வருடத்திற்கு முன் இவ்வளோ ரேஷியோ இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ ரேஷன், 2 வருஷம் சேர்த்து கொடுப்பாங்களே அந்த மாதிரி சமயத்துக்கு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதுக்கான வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராம் நம்ம ரயில்வே டன் பேஜ் இருக்குது, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.